வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒரு டூ மினிட்ஸ் கூட ஆகாது ரொம்பவே குயிக்காக செஞ்சிடலாம் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம சம்மர் வந்து ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் இப்போ மாங்காய் வந்து நிறைய கிடைக்கும் நீங்கள் மாங்காய் வாங்கி இது மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன் இதில் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கடுகு நல்லா பொரிய விடலாம் கடுகு வெடிச்சதும் இதோட ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாயை கிள்ளி இது மாதிரி சேர்த்துக்குங்க கூடவே கருவேப்பில கொஞ்சம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த காஞ்ச மிளகாய் அப்படியே வரமிளகாயை வறுத்து விடுங்க இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே மஞ்சள் தூளும் சேர்த்து இதை ஒரு வாட்டி கலந்துடலாம் நான் வந்து ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் அந்த மாங்காய் தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தோல் ரொம்ப ஹார்டாக இருந்துதுன்னா அதை வந்து சீவிடுங்க அப்படி இல்லைன்னா தின்னான தோல் இருந்துதுன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்துட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு ஒரு நிமிஷம் கலந்து விட்டால் போதும் ரொம்ப இதெல்லாம் வதங்கணுன்னு அவசியம் கிடையாது இது நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டு இதோட தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்துட்டு இது கூட காரத்திக்கேட்ப ரெட் சில்லி பவுடர் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை டம்ளர் இருக்கும் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த மாங்காய் வந்து வேகணும் ஸோ அதுக்காக தான் தண்ணி சேர்த்துருக்கும் இந்த மாங்காய் பச்சிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா காரமாக இருக்கும் அப்புறம் வெள்ளம் சேர்க்குறதுனால நல்லா ஸ்வீட்டாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதை மூடி போட்டு இந்த மாங்காய் அப்படியே வேக வைங்க பாருங்க மாங்காய் நல்லா வெந்து அப்படியே நல்லா மசிஞ்சு வந்திருக்கு இது மாதிரி வந்து வெந்துருக்கணும் இது மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ இதோட நம்ம இனிப்பு கேட்ப வெல்லம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கங்க வெள்ளம் சேர்த்து அப்படியே நல்லா கலந்து விடுங்க பாருங்க ரொம்பவே சூப்பராக நல்லா டேஸ்டியான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துணும் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்